ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊரும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். காதல் மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருமே காதல் வயப்பட்டு தான் ஆனும் ஏதோ ஒரு டைமில். இல்லை எனக்கு லவ்வே வரல, அதெல்லாம் லவ்வெல்லாம் கிடையாது எனக்கு லைஃப்பில், நான் அதை சந்தித்ததே இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணேன்னா பொண்டாட்டியை லவ் பண்ணித்தான் ஆனும். அப்போது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த காதல் அப்படிங்கிறது குறுக்கிட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போது இந்த காதல் அப்படிங்கிறது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற விஷயமும் அல்ல, அதே சமயத்தில் முழுமையாக எதிர்த்து நின்று அதெல்லாம் பிரித்து விடுற விஷயமும் அல்ல. சிலர் வந்து இந்த காதலில் மாட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அதில் சக்ஸஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு போயிடுவாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை ஊட்டி வைத்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாரித்து தன்னுடைய காதலை எதிர்த்தவங்க முன்னாடியே வாயில் மூக்கில் நாக்கில்ன்னு அத்தனையும் விரல் வச்சு வியக்கிற அளவுக்கு மேலே வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் சிலருடைய காதல் என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கையவே புரட்டி விட்டுருது, அப்படியே ஒரு திருப்பி திருப்பி விட்டு யூடர்ன் பண்ணி விட்டுருது. அதிலிருந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆகி 180 டிகிரி திரும்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் கூட உண்டு. அப்போ இந்த மாதிரியான இந்த காதல் அப்படிங்கிற இந்த ட்ராப்பில் சிக்கிறது யார் சிக்குவா, அது வந்து ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அல்லது லைஃப் சேஞ்சிங் லவ் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது இந்த ஒரு ஜாதகம் எடுத்துக்காட்டாக காமிக்கிறேன், அந்த ஜாதகத்தை பார்த்துப்போம். ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இதில் வந்து 2005 ஜனவரி மாதம் 8 7:05 PM அதாவது பகல் நேரத்தில் இந்த ஜாதகம் வந்து ஜனனமானது. பகல் நேரமாக இரவு நேரம்ங்க, 7:05 சரி. இப்போ லக்னமாக வந்திருக்கிறது கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது விருச்சிக ராசி, ஜென்ம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம், அது வரைக்கும் ஓகே. இப்போது இந்த ஜாதகருக்கு வந்து இது வந்து ஆணுடைய பையனுடைய ஜாதகம், சின்ன வயசு தான் அவனுக்கு, 17 தான் ஆகுது, 17-18 இருக்கும். ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னாக்க இவருக்கும் லவ் வந்துருச்சு. இப்போ இந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரையில் சக்ஸஸ் ஆகாது. ஏன் ஆகாது அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்போ வந்து புதன் தசை வந்து ஒரு 4 நடந்திருக்கு இவருக்கு பிறந்ததுமே, அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7. அப்போ 11 கேது தசை முடிஞ்சிருது இல்லையா, புதனும் கேதுவும் முடிஞ்சிடுறாங்க. 11 அப்புறம் 31 வரைக்கும் நடக்கிறதுங்கிறது சுக்கர தசை. இந்த சுக்கரன் வந்து 4 11 அதிபதி, காதல் ஸ்தானாதிபதி. அவர் எங்கே உட்காந்துருக்காரு, 6 போய் உட்காந்துருக்கார். அங்கே பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி ஆகிறார். அப்போது இவர் மறையலை, ஸ்ட்ராங் ஆகிறார். எது காதல் ஸ்தானாதிபதியும் 4 அப்போ இவருக்கு லவ் வர்றதுங்கிறது இயல்பாகவே வந்துடும். பட் லவ் மேரேஜ் அப்படின்னு வரணும்னா 5 அல்லது 9 ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து 5 5 ஆட்சி ஆகிறார், கூட லக்னாதிபதி நிற்கிறார், அதனால் பாதிக்கப்படலை. 9 9 இடத்தையே பார்க்குறார், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் ஆகிறார் குரு, அதனாலையும் பாதிக்கப்படலை. அப்போ இந்த ஜாதகருக்கு லவ்வு வரும், ஆனால் லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது கடினம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடுது. இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து இப்போ நடந்துட்டுருக்கிற தசா புத்தி அப்படின்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். அதாவது எப்படின்னா நடக்கிற தசை வந்து ஃபஸ்ட்டு வந்து சுக்கர தசை நடக்குது. அந்த சுக்கர தசையை வேல்யூ பண்ணிடுவோம். இந்த சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னத்துக்கு 6 நிற்கிறார். அவர் உட்காந்துருக்கிறது கேது சாரம். இந்த கேது எங்கே உட்காந்துருக்கிறாரு, வித்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4 வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போது 6 கனெக்ட் ஆகிறதுங்கிறதுனால இவருடைய கல்வியினுடைய தரம் குறையணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இந்த சுக்கர தசையில் உண்டு. எப்படி சுக்கரன் கேது சாரம் வாங்கிறார், அப்போ அது எந்த புத்தியில் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. படிப்பு வந்து தடைபடணும் அல்லது குறையணும் அல்லது படிப்போட வால்யூம் சின்னதாகணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் உண்டு. அது எப்போ வரும் அப்படின்னாக்க இன்னும் அந்த ஆல்ரெடி தசை வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் வீக் ஆகிடுச்சு. அப்போ இதில் இன்னும் வீக் ஆகக்கூடிய புத்தி நடக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை வரும். அந்த வகையில் சுக்கர தசையில் செவ்வாய் புத்தி நடக்குது இப்போ நடப்பில். இந்த செவ்வாய் புத்தி 5 ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் யார் காலில் உட்காந்துருக்கார், அனுஷ நட்சத்திரம் சனிசாரம் வாங்கி நிற்கிறார் சார். இப்போ இங்கே பாருங்கள், சனி வந்து சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கிடணும் அப்படிங்கிறது நல்லது, இல்லாட்டினா சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே செவ்வாய் புத்தி 5 ஆட்சியாக நிற்கிறதுனால பிரமாதமான கல்வியை கொடுக்கக்கூடிய புத்தி எது, செவ்வாய் புத்தி 5 வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால வலுவான கல்வியை, அதுவும் இன்னும் சொல்லணும்னா மருத்துவ கல்வியவே கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு. எப்படி செவ்வாய் வந்து மருத்துவ கிரகம் இல்லையா, அவர் லக்னாதிபதியோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் 5 உட்காந்துருக்கார் இல்லையா, அப்போ வந்து மருத்துவ கல்வியை கொடுக்குற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படிப்பு படிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இது. சரி,
அப்போ இந்த செவ்வாய் வந்து ஃபுல்லா செயல்பட முடியுமா? ஃபுல் ஃப்ளெஜ்டா அவர் வேலை செய்வாரா அப்படின்னாக்க நிச்சயமா செய்ய மாட்டார். என்ன காரணம்னா, இங்க செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் வக்ரம் ஆயிட்டான், அப்படியே ரிவர்ஸ் பலன், உடனே சடனா படிப்பு வந்து கீழே விழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இந்த ஜாதகத்துல இருக்கு. எப்போ? இந்த செவ்வாயில இருக்கு. சரி, அப்போ இந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து அஞ்சாம் இடத்ததிபதி அல்லது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே ஒருத்தருக்கு வந்து முறையற்ற ஆசைகள் தலை தூக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம் அதில். அப்போ அந்த வகையில் அஞ்சில் செவ்வாய் உட்காந்தது இவருக்கு வந்து காதல் அப்படிங்கிறத உருவாக்கி அதை கருகவும் வச்சிடும். ஏன்னா செவ்வாய் உட்காந்துருக்கு சனி சாரம், ஏற்கனவே அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாக்கிய தகராறு, யார் செவ்வாய்க்கும் சனிக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போகாது. அப்படி இருக்கிறப்ப இந்த சனியில் வந்து காதலை உருவாக்கி அதை கருகவும் வச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடுது. இதுக்கு காரணம் என்ன? இவருடைய படிப்போட தரம் குறையணும். இப்போ அப்போது இந்த தரத்தை குறைக்கிறது, ஏன்னா இவர் தொழில் பண்ணிட்டு இருந்தாருனா தொழில் கடனம்னு வரும், 18 வயசு தானே, அதனால் படிச்சுட்டு தானே இருக்காப்புல, அதனால் படிப்பை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த இதில் வந்துடுது. அப்போ சுக்கர தசை ஏற்கனவே கேது சாரம் வாங்கினதுனால படிப்புடைய தரத்தை சுக்கர தசையில் குறைக்கணும். அது எப்போ குறைக்கணும் அப்படின்னா, இப்போ நடக்கிற செவ்வாயினுடைய புத்தி வந்து பிரமாதமாக படிக்க வேண்டிய புத்தி, அஞ்சாம் பாவத்தில் ஆட்சி பெற்றவன், அவர் வந்து சனி சாரம் வாங்கினது அந்த சனி வக்கரமானனால, வக்கரம் ஆகலைன்னா படிச்சிருவான் அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் சனி தசை நடந்ததுன்னா குடும்பத்தை பாதிக்கும், அது வேணா ஒத்துக்கலாம். அதாவது இந்த பலன் தனி அந்த பலன் தனி ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சனி வந்து லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவர் படிக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை, நல்லா படிப்பார். இவர் வக்கரம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் இவருடைய படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ படிப்பை வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறத இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வியை வந்து அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, இந்த ஜாதனுடைய தாய் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காரு? 12ஆம் வகுப்பு, என் மகன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான், இதுவரையில் வகுப்பில் அவன்தான் முதல் மதிப்பெண், வந்துருச்சா, பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றார், இரவு பகல் பாராமல் படிப்பான், சாதுவாக இருப்பான், கூட படிக்கும் பெண் இவனிடம் காதலை சொல்லி பின்பு வேண்டாம் என்று கூறி இவனை குழப்பி விட்டாள், காதலில் விழுந்து விட்டான், படிப்பில் கவனம் சிதறிவிட்டது, எவ்வளவு எடுத்து கூறியும் அவனுக்கு புரியவில்லை, மிகவும் கடினமான சூழ்நிலையில் மனம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தோம், அவனது எதிர்காலம் நினைத்து கவலையாக உள்ளது, மருத்துவம் படிக்க வேண்டும் என்று புத்தகங்கள் வாங்கி படித்தவன் இன்று இப்படி ஆகிவிட்டான், அவனது எதிர்காலம் பற்றி தயவு செய்து கூறுங்கள் அண்ணா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த செவ்வாய் புத்தி வந்து இந்த ப்ளஸ் டூவில் சம்மந்தப்படாமல் இருந்திருந்ததுன்னா, அதாவது ப்ளஸ் டூக்கு முன்னாடி இந்த செவ்வாய் புத்தி வந்து 12ஆம் வகுப்புக்கு முன்னால் வந்திருந்தாலோ அல்லது இன்னும் கொஞ்சம் பின்னால் வந்திருந்தா பெட்டர், பின்னால் வந்துருச்சுன்னா காலேஜில் தான் இவருக்கு இந்த லவ் வந்திருக்கும், ஸ்கூலில் வர்றதுக்கான அமைப்பு இருந்திருக்காது. ஸோ அந்த வகையில் என்ன ஆகிடுச்சுன்னா, அஞ்சில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகத்தை செய்யும், சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறது பிரமாதமான வேலையை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இங்கே வக்ரம் பெற்றவனுடைய கால் அப்படிங்கிறதுனால டமால்னு திருப்பி விட்டுருச்சு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பொண்ணை வந்து குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னென்னா அப்படின்னா இந்த பையனை குறை சொல்லணுமானா பையனையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. ஆக்சுவலாக எப்படின்னா இவருக்கு வந்து சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கினதுனால, கேது வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம், அப்போ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அல்லது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட லைனில் வந்து இவருக்கு கிராஜுவேஷன் ஆகணுங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் இவர் படிச்சுக்கிட்டு இருந்த வேகத்திலேயே படிச்சுக்கிட்டு போயிருந்தாருனாக்க இவருக்கு மெடிசன் கிடைச்சிரும், அப்போ மெடிசன் கிடைக்கப்படாது. அப்போ படிப்போட தரத்தை வந்து குறைச்சே ஆகணும். குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர் வேணும். இப்போது ராமபிரானை வந்து யூ-டர்ன் எடுக்க வச்சாகல்ல, அது எப்படி? அது வந்து கைகை உள்ளே வந்ததுனால ஒரே ஒரு யூ-டர்ன் இல்லையா, அப்படி சடனாக ஒரு டர்ன் ஆனது. சரி, அதே மாதிரி மதுரைக்கு வந்து கண்ணகி கோவலனோட கிளம்புனதுங்கிறது மாதவியோடு ஏற்பட்ட பிணக்கு அப்படிம்பாங்க இல்லையா. இது மாதிரி லைஃப் சேஞ்சான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சொல்லலாம். ராவணன் கெட்டு போனதுங்கிறதே சூர்பனகை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான், என்னை வந்து மூக்கு அறிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் ராவணன் கெட்டு போனதுன்றாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெண்ணால் வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து திசை திருப்பப்பட்டிருக்கு. அந்த வகையில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திசை திருப்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டரில் வேணும். நாட் ஓன்லி காதல், சப்போஸ் இந்த காதலில் வந்து இவர் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மார்க்கு குறையணும். அப்போ அதை காட்டிலும் இப்படி மனசு அடி வாங்கி மார்க்கு குறையிறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மேற்கொண்டு கல்வி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு, அதுவும் பிரமாதமாக உண்டு, அதுவும் டெக்னிக்கல் எஜுகேஷன் உண்டு. ஆனால் இந்த போய்கிட்டு இருந்த வேகத்தை குறைச்சிருச்சு இல்லையா, இப்போ ரைட்டில் திரும்புகிறவனை லெஃப்டில் திரும்ப வச்சிருச்சு இல்லையா, அந்த திருப்பம் அப்படிங்கிறது இந்த காதல் ஏற்படுத்தின பாடு. அப்போது ஒரு காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக வந்து அஞ்சாம் இடம் 9ஆம் இடம் அல்லது 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி ஏதாவது ஒரு விதத்தில் அடி வாங்கியிருப்பார். அடி வாங்கியிருப்பார்னா எப்படி? வக்ரமாக இருப்பார், பாவகிரகங்களோட சேர்ந்திருப்பார், அல்லது வந்து அஸ்தங்க தோஷத்தில் இருப்பார், 6-8-12 இருப்பார், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில்
வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். இப்படி ரெண்டுமே, அதாவது அஞ்சாம் இடத்ததிபதியும் சரி அல்லது ஒன்பதாம் இடத்ததிபதியும் சரி, ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறாங்க, அப்படி நின்றுச்சுன்னா நிச்சயமாக அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கிறவங்க காதல் பண்ணால் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, எவ்வளோ காலம் ஆனாலும் சரி என் தாய் தகப்பனார் ஒத்துக்கிட்டாத்தியா நான் வந்து மேரேஜ் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பையனும் சொல்லுவான் பொண்ணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பொசிஷன் வந்ததுனா இப்போ அந்த பொண்ணே ஓகே சொல்லியிருந்தா கூட, லவ் இந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்திருந்தா கூட, இந்த ஜாதகன் தன்னுடைய தாய் தகப்பனார் பேச்சை மீறி போக மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதகமாக சொல்லணும். சரி, இப்போ இந்த வயசுக்கேற்ற கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து லவ் கிடையாது, செக்ஷுவல் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, பாலின கவர்ச்சி, அந்த கவர்ச்சி தான் அப்படிங்கிறத இந்த ஜாதகன் புரியலை. இவருக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் தாண்டி இருக்கும், அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுவார். அப்போது ஒரு காதல் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை திருப்புற அளவுக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஜாதகங்கள். இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தை கொடுத்த அந்த சகோதரிக்கும் நன்றி. அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து நிச்சயமாக ஜாதகன் படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுப்பான், இதிலேருந்து வெளியில் வருவான், நல்ல மார்க் எடுப்பான். ஆனால் வந்து பொறியியல் கல்வி அவனுக்கு நிரந்தரமாக நிற்கும், மருத்துவ கல்விங்கிறது நிற்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்கு அந்த பொண்ணு காரணம் இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச காரணம் அந்த பொண்ணுன்னு என்ன சொல்லலாமே தவிர, மற்றபடி இவரை இந்த இடத்துக்கு டேர்ன் பண்ணி விடுறதுக்கு தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதாவது விட்டிருந்தா ராமன் வந்து நாட்டை ஆண்டுகிட்டே இருந்திருப்பார், ராவணனை கொல்ல முடியாது, அதனால தான் கைகையை எடுத்து வர்ற ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கி தாங்கருந்தவ மேற்கொண்டு பூலிவெம் கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்று இயம்பின அரசன் என்றாள்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அந்த ஒரு வாரத்தில் அப்படி திருப்பி விடுறாள்ல, அது ராவணனுடைய அழிவுக்கு காரணமாச்சு. அது மாதிரி நமக்கு என்ன வேலை நடக்கணுமோ அந்த வேலைக்கு திருப்பிவிட்ட ஒரு கைடன்ஸ் வேலையை தான் அந்த பிள்ளை பார்த்துருக்கா. அதனால் அந்த பொண்ணும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கங்க. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.